ஆனா இயேசு வந்தாரு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வந்தாரு சமாதானத்தை கொடுக்க வந்தாரு சந்தோஷத்தை கொடுக்க வந்தாரு நிம்மதியை கொடுக்க வந்தாரு ஐஸ்வரியத்தை கொடுக்க வந்தாரு நம்மை வாழ வைக்க முடியாத அவர் எல்லாவற்றையும் அப்பா இந்த எட்டாவது மாதத்துல கூட அப்பா நாங்க கால் எடுத்து வைத்திருக்கிறோம் ராஜா இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் அப்பா நீர் எங்களுக்கு உதவ வல்லவராக நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் இருந்தோம் ஆண்டவரே நாங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அப்பா நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக முன்குறித்து நீங்க வைத்திருக்கிறீங்க ராஜா அது ஏற்ற காரியத்துல ஏற்ற வேலையில நாங்க பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை நீங்க தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களுக்கு சுகத்தை கட்டளையிட்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா பலத்தை நீங்க கட்டளையிட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா உம்மை சேவிக்கிற பிள்ளைகளை அப்பா நீர் ஒரு பொழுதும் அப்பா நீங்க வெக்கப்படுத்த மாட்டீங்க ராஜா அப்பா எங்களோட தலைகளை நீங்க நிமிர செய்கிற தெய்வனாக நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி நீரே அப்பா உம்முடைய விசுவாசத்தை ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் ராஜா எல்லாவற்றிலையும் அப்பா நீர் எல்லாம் ஆண்டவரே எல்லா தீமையான காரியத்துல கூட நன்மையாக அப்பா நீர் எங்களுக்காக மாற்றுகிற தெய்வனாக நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களோட பட்சமாக நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா எந்த ஒரு தீங்கும் அப்பா எங்களை அணுகுவதில்ல ராஜா ஆண்டவரே நீங்க விட போவதில்ல ராஜா நீரே எல்லா காரியத்திலையும் நீர் எங்களுக்கு துணையாக பலனாக இருந்து எல்லா நேரத்திலையும் ஆண்டவரே எல்லாமாக இருந்து அப்பா நீர் எங்களை வழிநடத்துகிற தெய்வனாக நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி நீரே பெரிய காரியங்கள் நீங்க செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுகிற தெய்வனாக நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி 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 ராஜா அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா உமக்கே நாங்க நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா உமக்கு நன்றி 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 ராஜா உமக்கு நன்றி நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகுபரே நன்மை செய்தீர் வார்த்தை கேட்கிறது முன்பாக பைபிளை உயர்த்தி நாம் அறிக்கை செய்வோம் இது தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தை என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்தால்தான் நான் தேவனுடைய வார்த்தை எனக்கு என்னமெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவையெல்லாம் எனக்கு உண்டாகும் தேவனுடைய வார்த்தை என்னால் என்னமெல்லாம் செய்ய முடியும் சொல்லுகிறதோ அவையெல்லாம்
இயேசுவின் நாமத்தினால் என்னால செய்ய முடியும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு என் மனது இருதயம் திறந்திருக்கிறது. இன்று தேவனுடைய வார்த்தை மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, விசேஷமாக இந்த நாளில், கடந்த அநேக மாதங்களாக மனதை குறித்து பல காரியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு புதிய ஒரு தலைப்பில் நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஒரு தலைப்பு, அபண்டன்ட் லைஃப், பரிபூர்ண வாழ்வை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பரிபூர்ண வாழ்வு, எல்லாம் சொல்லுங்கள், பரிபூர்ண வாழ்வு. ஹல்லேலூயா. அபண்டன்ஸ் லைஃப். தேவன் நம்ம எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக வாழும்படியாக தேவன் கிருபை பாராட்டுற. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கணும். ஆமென். பரிபூர்ணம் அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, ஏதோ கரெக்டாக இருக்கிறது இல்லை, அதிகமாக இருக்கணும்ன்ட்டு எதிர்பார்க்குறார். கடவுள் நமக்கு எல்லாமே அதிகமாக இருக்கணும். ஆமென். சுகமாக இருக்கட்டும், அதிகமாக நீடிய ஆயுசு நாட்களாக, அதிகமாக பொருளாதாரமும், அதிகமாக எல்லாம் சொல்லுங்க, அதிகமாக சமாதானம், அதிகமாக சந்தோஷம், அதிகமாக ஹல்லேலூயா. எல்லாமே கடவுள் நமக்கு எப்படி இருக்கணும்ன்ட்டு விரும்புகிறார்னா, அதிகமாக இருக்க விரும்புகிறார். ஆமே. அதுதான் அபண்டன்ஸ் லைஃப், பரிபூர்ண வாழ்வு. பரிபூர்ண வாழ்வு அல்லது அதிகமான வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கடவுள் எல்லாவற்றையும் அதிகமாக இருக்கும்படியாக விரும்புகிறார். ஆமென். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் பெருக வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் முதலாவது ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு வசனம், திருவுக்குள் வசனமாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 10 அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 10 அதிகாரம் 10 வசனம். திருடன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், திருடன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. திருடன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தவோம். ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாகும்படியாக வந்தாராம். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது. பிசாசு என்ன பண்ணுறான், உங்களுக்கு அதிகமாக, அவனும் என்ன பண்ணுறான், அதிகமாக தீமையை கொண்டு வரும்படியாக நினைக்கிறான். அழிக்கும்படியாக, கொல்லும்படியாக, கெடுக்கும்படியாக, சமாதான எடுத்து போடும்படியாக, வியாதியை கொடுக்கும்படியாக, பலவீனங்களை கொடுக்கும்படியாக, பிரிவினைகளை, குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும், பிரிவினையை கொண்டு வரான் பிசாசு. அதான் வாசிக்கிறோம், திருடன் திருடமும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ண படம் வந்தேன். கையை தட்டுங்க. பரிபூர்ண படம், பரிபூர்ண படம், அபண்டன் லைஃப். கடவுள் நமக்கு எப்படி வைக்கிறார்னா, எல்லாமே ஏராளமும் தாராளமாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நமக்கு எதுலேயும் குறை இல்லாதபடிக்கு அவர் வந்து விரும்புகிறார். பாருங்க, அவர் ஏராளத்தையும் தாராளத்தையும் கொடுக்க விரும்புகிறார். அந்த ஜீவன் என்ற வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தைனா, வேற உயிர் கொடுக்கறது மாத்திரம் இல்லை. ஆமென். நமக்கு உயிர் கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த ஜீவன் என்றால் தரமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதான் சொல்ற, ஜீவன் கொடுக்க வந்தேன், ஜீவன் கொடுக்க வந்தேன். ஆனா பிசாசு என்ன பண்றான், உங்க வாழ்க்கையில இருக்கிறத எல்லாத்தையும் திருடும்படியாக வராம,
அவன் எல்லாத்தையும் திருடும்படியாக எந்த அளவுக்கு உங்களை கொள்ளையடிக்க முடியுமோ அவன் கொள்ளையடிக்க பார்க்கறான். உங்க சுகத்தை எடுக்க பார்க்கறான், உங்க பலத்தை எடுக்க பார்க்கறான், உங்க பணத்தை எடுக்க பார்க்கறான். எதெல்லாம் அவன் எடுக்கணும் நினைக்கணுமோ, எந்த அளவுக்கு தீமையை உண்டாக்கணும் நினைக்கணுமோ அவன் உண்டாக்க பார்க்கறான். பாருங்க பாருங்க, யோபு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. யோபு வாழ்க்கையில பிசாசு தான் எல்லாத்தையும் அழிவை கொண்டு வரான். பாருங்க, பிள்ளைங்களாம் எடுக்கிறான், சொத்தெல்லாம் எடுக்கிறான், எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் சாவடிக்கிறான். நான் அதை வாசிக்கும் போது யோசிச்சு பார்த்தேன், பிசாசு எந்த அளவுக்கு ஒரு கோபமாக இருந்து எதெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுக்க பார்க்கறான். பாருங்க, அவங்க கிட்ட இருக்கிற அத்தனையும் அவன் எடுக்க பார்க்கிறான். யோபு செல்வந்தனாக நல்ல ஒரு சீமானாக வாழ்ந்து கொண்டிருந்தான், மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தான், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் பிசாசு உள்ள போயிட்டான். பாருங்க, நுழைந்து அவங்கிட்ட இருக்கிறத எல்லாவற்றையும் எடுத்தான். பாருங்க, அழிச்சான். தலையிலிருந்து கால் வரைக்கும் வியாதி கொடுத்தானாம். பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு வந்து அவன் வந்து அழிவை கொண்டு வரான். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சாதாரண ஒரு வசனம் அல்ல. எந்த அளவுக்கு அவன் அழிவை கொண்டு வரான் பாருங்க. அவனுடைய என்னன்னா, தீவிரமாக எல்லாத்தையும் எடுக்கணும், நீங்களே நானா நல்லா இருக்க கூடாது, அந்த எண்ணம் தான் அவனுக்கு பிசாசு. ஆனா கடவுளை பாருங்க, அவரு என்ன பண்ண வந்தாரா, ஜீவன் கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா! வெறும் உயிர் கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை, ஜீவன் கொடுக்கனா ரொம்ப நாள் உயிர் வாழறதுக்கு மாத்திரம் அப்படி இல்லை, அதுவும் செய்கிறாரு. நல்ல ஒரு வாழ்க்கை, தரமான குவாலிட்டி லைஃப், நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அதான் சொல்ற, ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ண படவும் வந்தேன் என்ற வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தைனா, பரிபூர்ணம் அப்படின்னா எல்லாத்துலேயும் அதிகமாக்குறாரு, எல்லாத்துலேயும் அதிகம். ஏன்னா வந்து இந்த உலகத்தில் அதிகமாக நம்ம நன்மைகளை அனுபவிக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். ஹல்லேலூயா! சில மொழிபெயர்ப்பில் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறதுனா பாருங்கள், இந்த ஆம்ப்ளிஃபயர் பைபிள் என்ற பைபிளில் அதில் வந்து திருடனாகிய சாத்தான் நமக்கு அழிவையும் விபத்துகளையும் பல நஷ்டங்களையும் என்ன பண்ணுறான், கொண்டு வருகிறானா. ஆனால் தேவனோ, இயேசுவோ எப்படி வரானா, நான் அதை அப்படி தமிழில் எழுதின வந்திருக்கிறேன், திருடன் மட்டும்தான் திருடவும் மற்றும் அழிக்கவும் வருகிறான். திருடன் அவன் மட்டும் அழிக்கவும் கொல்லவும் உங்கள் கிட்டே இருக்கிறதெல்லாம் திருடம்படியாக வருகிறான். ஆனால் இயேசு சொல்கிறார், நானோ வந்தேன் அவர் வாழ்க்கையை அனுபவித்து மகிழும்படியாக வந்தேன். ஆம்ப்ளிஃபயர் பைபிள் அப்படியே போட்டிருக்கு, ஹல்லேலூயா! என்ஜாய் லைஃப், மகிழ்ந்து வாழ்க்கையை அனுபவித்து மகிழும்படியாக வந்தேன். அது மாத்திரம் இல்லை, அந்த பரிபூர்ண வார்த்தை வருதுங்களே, அதுடைய அர்த்தம் என்னன்னா, வெறும் மகிழவித்து அனுபவிக்கும்படியாக மாத்திரம் இல்லை, அது மிகுதியாக இருக்கும்படியாக, முழுமை அடையும்படியாக. அதான் அந்த பரிபூர்ணம், அது மிகுதியா இருக்கும்படியாக. எது வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிறது, மிகுதியா இருக்கணுமா, அனுபவிக்கிறது, என்ஜாய் லைஃப் சொல்றார் பாருங்க, அனுபவிக்கிறது எல்லாம் அதிகமாகணும், ஓவர் ஃபுல் ஆகணும், அதிகமாகணும். ஹல்லேலூயா! இதை தான் நம்ம பார்க்க போறோம், எல்லாமே அதிகமாகும். வாயை திறந்து சொல்லி, எனக்கு எல்லாமே அதிகமாகும். நன்மைகளை சொல்றேன் நான், அதான் சொல்றாரு, ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாக, எல்லா விதமான தரமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அதிகரிக்கும். சொல்லுங்க, வாயை தந்தா எல்லாமே அதிகரிக்கும்.